வணக்கம். விருச்சம் தொலைக்காட்சியின் முதன்மை செய்திகள். செய்திகள் வாசிப்பது கே. விதுஷாந்த், 8ஆம் வகுப்பு. டெல்லியில் துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். திருச்சியில் செப்கோ நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் ₹10 கோடி பறிமுதல் செய்யப்பட்டது. கூட்டுறவு வங்கிகளின் மூலம் அதிக விவசாய கடன் வழங்கியதில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதலிடத்தில் உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உற்பத்தி செலவு அதிகரிப்பதால் காரின் விலையை உயர்த்துவதாக மாருதி சுசுகி நிறுவனம் தகவல். உலக அளவில் வலிமையான இராணுவம் கொண்ட நாடுகளில் இந்தியா 4வது இடத்திலும் சீனா முதலிடத்திலும் உள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் 130 கோடி போலி கணக்குகளை நீக்கியுள்ளதாக பேஸ்புக் நிறுவனம் தகவல். இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு மாணவர்கள் இப்போது திரும்ப சீனாவிற்கு வர அனுமதி இல்லை என சீனா கூறியுள்ளது. கொரோனா செய்திகள். சென்னை கோவையில் கொரோனா பரிசோதனைகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். கோவிஷீல்டு தடுப்பூசி போடுவதற்கான இடைவெளி காலத்தை அதிகரிக்கும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பிரதமர் மோடி அறிவித்த நாடு தழுவிய ஊரடங்கின் முதல் ஆண்டு நிறைவு இன்று அனுசரிக்கப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான தீபம் வருகிற 25ஆம் தேதி மீண்டும் ஏற்றப்பட உள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. வானிலை அறிக்கை. தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள் விருச்சம் தொலைக்காட்சியுடன். எப்போதும் உங்களுடன் கே. விதுஷாந்த், 8ஆம் வகுப்பு, விருச்சம் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல், CBSE. நன்றி. வணக்கம்.